பொதுவா நம் தமிழ் சமூகம் உப்பில்லாத பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்லியிருக்குங்கிறதுக்காக ஏதோ ஒரு காரணத்துல நம்ம உப்பை மிக அதிக அளவில் எடுத்துக்கொண்டிருக்கோம். உலகம் முழுக்க எடுக்கக்கூடிய உப்பின் அளவில் கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம் தினசரி நாம் எடுப்பதாக ஒரு அறிஞர் சொல்றார். அதை நம்ம வீட்டுல வாங்குற உப்பு பாக்கெட் வாங்குறோம் இல்லையா, நிறைய பேர் அதுல வந்து எவ்வளவு வாங்குறோம்னு கணக்கு பாருங்க. 1 கிலோ உப்பு வாங்குறோம் 4 பேர் இருக்க வீட்டுல, 4 பேர் இருக்க வீட்டுல 1 கிலோ உப்பு 1 மாதத்தில் காலியாகும். அப்படின்னா என்ன, ஒரு சும்மா சராசரியா கணக்கு போடுப்பாங்க, சும்மா கணக்கு தான் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு நபருக்கு 250 கிராம் உப்பு போய் சேரும். தனி உப்பு, நீங்க காய்கறிகள்ல கீரைகள்ல பழங்கள்ல இருந்து வர்ற உப்பு எல்லாம் நோர்மல் வச்சுக்கோ, தனி உப்பா நம்ம 250 கிராம் ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு வாங்கினோம்னா கிட்டத்தட்ட 8 கிராம் ஒரு நாளைக்கு 4 கிராம் போதும், மேக்சிமம் 5 கிராம் சொல்றாங்க. அப்போ உப்பு தனி உப்புலயே 8 கிராம் போச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க பிரெட் வாங்கினாலும் சரி இல்ல பிஸ்கட் வாங்கினாலும் சரி எல்லா ரெடி டு ஈட் உணவுகளையும் ஏதோ ஒரு வடிவத்தில் உப்பு உட்கார்ந்துருக்கும். அது சோடியம் குளோரைடா இருக்கலாம், இல்ல சோடியம் பென்சோவேட்டா இருக்கலாம், பொட்டாசியம் நைட்ரேட்டா இருக்கலாம், மோனோசோடியம் குளூட்டமேட்டா இருக்கலாம், எல்லாமே உப்பு தான், சோடியம் மூலக்கூறுகளால் ஆன உப்புக்கள் தான். அப்ப அவை தினமும் போயிட்டே இருந்துருவீங்களா, நிறைய பேர் சொல்றாங்க ராத்திரி ராத்திரி போய் வந்து வெளியில தான் சாப்பிடுறது, வெளியில தான் எடுக்கிறேன், அந்த ஹோட்டல் நல்லா இருக்கு, இப்ப தேவையில்லாம ஸ்விக்கி வேற வந்துருச்சு, ஆளாளுக்கு அடிச்சு டக்குன்னு ஆர்டர் பண்ணி வேணுங்கிறதெல்லாம் வருது, இந்த நிறுவனம் சுவையா இருக்கு அது சுவையா இருக்கு சுவை சுவைன்னு இதுக்குள்ள வாங்கலாம். அந்த சுவை ஊட்டிகளாக சேர்க்கக்கூடிய பல விஷயங்கள் உப்பு சார்ந்த விஷயம்னு யாருக்கும் தெரிய மாட்டேன். அப்ப குறிப்பா இளைய தலைமுறை 25 வயசு 30 வயசுல இருக்கிறவங்க இந்த மாதிரி வெளியில சாப்பிடும் போது நம்ம அறியாமல் உப்பை கூடும். சர்க்கரையை பத்திரிஞ்சு இப்ப ஓரளவுக்கு சில பேர் வந்து வெள்ளை சக்கரை வேணாங்க, கொஞ்சம் நான் நாட்டு சக்கரை போடுறேங்கன்னா, சில பேர் கொஞ்சம் பனை வெள்ளம் எடுத்துக் கொள்றேங்க, சர்க்கரை வியாதியஸ்தர்கள் அதை வந்து வேண்டாம் இழக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனா அது மட்டும் பத்தாது, அதை தாண்டி நம்ம வந்து உப்பையும் குறைத்தார். அவசியம் இல்லை, நம்ம காய்கறியில கீரையில பழங்கள் எல்லாத்துலயும் உப்பு கிடைக்கும்,